லவ் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட சீரியல் ஆக்ட்ரஸ் தீபா இப்போ அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் மேல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருந்த நிலையில ஆக்ட்ரஸ் தீபா அவங்க கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர் சாய் கணேஷ் பாபு அப்படிங்கிறவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும் அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணாத காரணத்தினால சுயமரியாதை முறையுள்ள ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாவும் தீபா ரீசென்ட் தான் அவங்களோட சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் தன்னை சந்தோஷம் சந்தோஷமா வச்சிருந்ததாகவும் அதுக்கப்புறமா அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவர் மட்டும் இல்லாம அவரோட பிரதரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா ஆக்ட்ரஸ் தீபா கோர்ட்ல கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க என் ஹஸ்பண்ட் வீட் சைட்ல இருக்கிறவங்க என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டமின் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லெட்டை என்கிட்ட கொடுத்து அதை என்ன சாப்பிட வச்சு எனக்கு அபார்ட் ஆக வச்சாங்க அந்த அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தினாங்க காரணமே இல்லாம என்னோட கணவர் கணேஷ் பாபு இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு பிசிக்கலாவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு நடுவோஸ் ஆன ஒரு பொண்ணு அப்படிங்கறத சொல்லி குத்தி பேச ஆரம்பிச்சாங்க அது எல்லாமே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியுமே திரும்பவும் என்னோட ஹஸ்பண்ட் கணேஷ் பாபு இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவரோட பிரதரான ரமணகிரி வாசன் எங்கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாரு எனக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு கணேஷ் பாபுவும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றாரு அப்படி போனாதான் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இதனாலதான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு என்ன தயவு செஞ்சு என் ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைங்க அது மட்டும் இல்லாம அவரோட பிரதர் மேல சரியான நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் தீபா இப்போ ஹைகோர்ட்ல அவங்களோட கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸ் தீபா நம்ம எஸ்எஸ் எஸ் மியூசிக் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூல கூட ஒரு சிங்கிள் பேரண்டா அவங்களோட பையனை வளர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணாங்க இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துச்சு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு மட்டும்தான் தான் செகண்ட் லைஃப சூஸ் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்துமே இப்போ அவங்களோட செகண்ட் லைஃப் இந்த அளவுக்கு பேடா மாறி இருக்கு இது எல்லாமே வெரிசோன் சரியாகணும் அவங்களோட லைஃப் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட வெல் விஷர்ஸ் அண்ட் சப்போர்டர்ஸ் எல்லாமே தொடர்ந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க